ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல, இப்போ போகல, இப்போ போயிருக்க வேணாமா? போகலை. ஒன்று, நாங்கள் வந்து பார்த்தா ஓடி ஓடி ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியதானே? அதுவும் போல, வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? சட்டமன்ற டேபிளை மட்டும் தட்டி நாங்கள் ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்லி சவால் விடுறது தமிழ்நாட்டு மக்களை எள்ளி நகையாடுறேன். உள்துறை கையில் வச்சுருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மாற்றிட்டீங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மதுவிலக்கு ஆயத்துறையில் இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கிற ஏடிஜிபியிலேருந்து எல்லாரையும் மாற்றி விட்டீங்க. இதுக்கெல்லாம் யார் அமைச்சர்? அந்த துறைக்கு தலைவர் யார் சொல்லுங்கள்? துறைக்கு தலைவர் யார்? சாட்சாத் முக ஸ்டாலின் தானே தலைவர். சாட்சாத் வந்து உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் யார்? திரு ஸ்டாலின் தானே. அவர் ஏன் ரிசைன் பண்ணல இன்னும்? அவர் ரிசைன் பண்ணி ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேணாமா? இல்லை உள்துறையை வந்து அவர் தூங்கி இந்த மாதிரி பல இந்த மாதிரி வந்து கள்ளச்சார மரணங்கள் ஒரு தூங்கு மூஞ்சியால் இருந்து தூங்கு மூஞ்சி அரசாங்கத்தால் உள்துறை கையில் வச்சுருந்தாலும் நடக்கிறதுனால பல உயிர்கள் சேதப்படுது. அப்போ நான் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யாராவது அங்கே செயல்படுற மந்திரிகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே?